நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நாம எருசலேமின் பழைய நகரின் நேர்கிழக்கே இருக்கும் ஒலிவமலை பகுதியில் அமைந்திருக்கும் சாப்பல் ஆஃப் தி அசன்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படும் இயேசு கிறிஸ்து அவர்கள் விண்ணகம் சென்ற இடத்தில் கட்டப்பட்டிருக்கும் தேவாலயத்தை சுற்றி பார்த்தபடி அதன் வரலாற்று தகவல்களை பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கிறிஸ்தவர்களால் விண்ணேற்ற ஆலயம் என்று அழைக்கப்படும் இந்த ஆலயமானது இஸ்லாமியர்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் ஒரு இஸ்லாமிய மசூதியாக இன்று செயல்படுகிறது. எப்படி கிறிஸ்தவர்களின் புனித இடம் ஒரு இஸ்லாமிய மசூதியாக செயல்படுகிறது என்ற தகவல்களை அடுத்தடுத்து நாம பார்க்கலாம். இப்ப நாம இந்த ஆலயத்தின் வளாகத்துல பாத்துக்கிட்டு இருக்க மதில் சுவர் மற்றும் இந்த வளாகத்தின் நடுவில் அமைந்திருக்கும் ஆலயமானது ஒக்டகோனல் என்ற வடிவத்தில் இஸ்லாமிய முறைப்படி கட்டப்பட்டது. இயேசு கிறிஸ்து கொல்கத்தா என்ற பகுதியில் சிலுவையில் அறையப்பட்டு அதே பகுதியில் அடக்கம் செய்யப்படுகிறார். அதன் பின்பு மூன்றாம் நாள் உயிர்த்தெழவும் செய்கிறார். அப்படி உயிர்த்தெழுந்த இயேசு தனது சீடர்கள் 11 பேருக்கு முன்பாக 40th நாள் விண்ணகம் சென்றதாக பைபிளில் கூறப்பட்டுள்ளது. அப்படி இயேசு கிறிஸ்து அவர்கள் விண்ணகம் செல்லும் பொழுது ஏற்பட்ட காலடி தடம் இந்த ஆலயத்தின் உள்ளே காணப்படுகிறது. தற்பொழுது இந்த ஆலயத்தின் உள்ளே இயேசு கிறிஸ்து அவர்களின் வலது காலடி தடம் மட்டும் காணப்படுகிறது. இடது காலடி தடம் 7th நூற்றாண்டிலிருந்து 15th நூற்றாண்டு இடைப்பட்ட காலத்தில் அலஸ்கா பள்ளிவாசலுக்கு எடுத்து செல்லப்பட்டு விட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த காலடி தடத்தை கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து விண்ணகம் செல்லும் பொழுது பூமியை தொட்ட கடைசி புள்ளியாக போற்றுகின்றனர். இந்த ஆலய வளாகத்தின் மதில் சுவருக்கு பின்புறமாக நாம பார்க்கும் உயர்ந்த கோபுரமானது மசூதியின் ஸ்தூபியாக நிறுவப்பட்டிருக்கு. மேலும் இந்த ஆலயத்தின் உள்ளே அமைந்திருக்கும் இயேசுவின் காலடி தடத்தை சென்று பார்ப்பதற்கு முன்பு இந்த ஆலயத்தின் மீதி வரலாற்று தகவல்களை இப்ப நாம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்று கிட்டத்தட்ட 300 ஆண்டுகளுக்கு பிறகு இங்கிருந்த எருசலேம் மக்கள் அதை நினைவு கூறும் விதமாக இந்த ஒலிவ மலையில் ரகசியமாக ஒரு குகையில் வழிபாடு நடத்தி கொண்டிருந்தனர். அதற்கு பிறகு ரோமன் எம்பரராக இருந்த கான்ஸ்டன்டைன் 1 என்பவர் கிபி 313 வாக்கில் ரகசியமாக வழிபடுவதை மாற்றி வெளிப்படையாக கிறிஸ்தவர்கள் வழிபடலாம் என்ற அரசாணை வெளியிட்டு கிறிஸ்தவர்கள் வெளிப்படையாக இந்த பகுதியில் வழிபாடு நடத்த சாத்தியமாக்கியது. மேலும் எகரியா என்ற பெண்மணி கிபி 384 ஆண்டு எருசலேம் நகருக்கு புனித யாத்திரை வந்த சமயத்தில் வழிபடும் இடமானது குகையில் இருந்து மேல் நோக்கி தற்போது ஆலயம் இருக்கும் இடத்திற்கு மாற்றப்பட்டது. அதன் பிறகு கிபி 392 ஆண்டு இயேசு காலடி தடம் பட்ட இடத்தில் முதல் கோவில் கட்டுவதற்கு ரோமன் நாட்டை சேர்ந்த நோபல் உமன் என்று சொல்லப்படும் உயர்குடி பெண்ணான பொய்மீனியா அவர்களால் நிதியளிக்கப்பட்டு முதல் கோவில் கட்டப்பட்டது. அதே சமயம் ரோமன் எம்பரர் கான்ஸ்டன்டைன் 1 என்பவரின் தாயாரான எம்பரஸ் செலேனா அவர்கள் எருசலேம் நகருக்கு புனித பயணம் வந்த சமயத்தில் கிபி 320 கிபி 330 ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் இந்த ஒலிவ மலையில் இயேசு விண்ணகம் சென்ற இடத்தை அடையாளம் கண்டு ஒரு ஆலயம் ஒன்று கட்ட நிதியளித்து உத்தரவிட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இந்த விண்ணக ஆலயத்தின் அருகே சர்ச் ஆஃப் ஹெலினா என்ற ஒரு தேவாலயமும் துறவிகள் தங்கும் மடாலயங்களும் அதிக அளவில் அந்த காலகட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த முதல் விண்ணக ஆலயத்தை கிரேக்க மொழியில் இம்போ மன் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இதன் அர்த்தம் மலையின் மீது அமைந்திருக்கும் ஆலயம் என்று சொல்லலாம். இந்த முதல் விண்ணக ஆலயம் மற்றும் இதன் அருகில் இருந்த மற்ற கிறிஸ்தவ வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் கிபி 614 ஆண்டு பர்ஷிய மன்னர் கோஸ்ரோவ் 2 என்பவரின் படையெடுப்பில் முற்றிலும் அழிக்கப்பட்டன. அதற்கு பிறகு 7th நூற்றாண்டில் அதே இடத்தில் இன்னொரு ஆலயம் கட்டப்பட்டதாகவும் அந்த ஆலயத்தை பிராங்கிஷ் பிஷப் அர்குல்ஃப் என்பவர் தனது புனித பயணத்தின் போது பார்த்ததாகவும் அந்த ஆலயம் பார்ப்பதற்கு வட்ட வடிவில் வானத்தை பார்த்த வண்ணம் கட்டப்பட்டிருந்ததாகவும் ஆவணப்படுத்தியுள்ளார். இந்த ஆலயமும் 11th நூற்றாண்டு மத்தியில் அரேபியர்களின் படையெடுப்பில் முற்றிலும் அழிக்கப்பட்டது. தற்பொழுது நாம இந்த ஆலயத்தின் உள்ளே இருக்கும் இயேசுவின் காலடி தடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காலடி தடமானது இயேசு கிறிஸ்து பூமியை விட்டு விண்ணகம் சென்ற கடைசி புள்ளியாக கிறிஸ்தவர்கள் கருதுவதால் இந்த காலடி தடத்தை கிறிஸ்தவர்கள் தொட்டு வணங்குவதை வழக்கமாக வைத்திருக்கின்றனர். இப்ப நாம மீதி வரலாற்று தகவல்களை தொடர்ந்து பார்க்கலாம். மேலும் இரண்டாவதாக கட்டப்பட்ட ஆலயமானது 11th நூற்றாண்டில் அரேபியர்களின் படையெடுப்பில் இடித்து தரைமட்டம் ஆக்கப்படுகிறது. அதற்கு பிறகு வந்த சிலுவை போர் வீரர்கள் அதே இடத்தில் இன்னொரு ஆலயம் கட்டி எழுப்புகின்றனர். அந்த ஆலயமும் கிபி 1187 ஆண்டு எகிப்திய மாமன்னர் சுல்தான் சலாவுதீன் அவர்கள் எருசலேமின் கைப்பற்றிய பின்பு இடித்து தரைமட்டம் ஆக்கப்படுகிறது. இந்த இடித்து தரைமட்டம் ஆக்கப்பட்ட ஆலயத்தின் மீது ஒரு மசூதி ஒன்று கட்டி எழுப்பப்படுகிறது. மேலும் சுல்தான் சலாவுதீன் அவர்களால் கிபி 20 அக்டோபர் 1988 ஆண்டு இஸ்லாமிக் வஃபு ஆஃப் ஜெருசலேம் என்று சொல்லப்படும் இஸ்லாமிய அறக்கட்டளை ஒன்று தொடங்கப்படுகிறது. இந்த அறக்கட்டளையின் சார்பாகவே இந்த விண்ணேற்ற ஆலயம் இன்று வரை பராமரிக்கப்படுகிறது. இப்போ இதுவரைக்கும் இந்த வீடியோல நாம பார்த்துக்கிட்டு இருந்த கிறிஸ்தவர்களால் சொல்லப்படும் விண்ணேற்ற ஆலயமானது கிபி 12th நூற்றாண்டில் சுல்தான் சலாவுதீன் அவர்களால் கட்டப்பட்ட ஒரு
மசூதி ஆகும். இதுவரைக்கும் இந்த வீடியோல எப்படி இயேசு கிறிஸ்து விண்ணகம் சென்ற இடத்தின் மீது இருந்த ஆலயமானது மசூதியாக மாறியது என்பதை வரலாற்று தகவல்களோட தெரிஞ்சுக்கிட்டோம். இது போன்ற பல வீடியோக்கள் நமது சேனலில் அடுத்தடுத்து பதிவேற்றம் செய்யப்படும். அதுவரைக்கும் நம்ம சேனலுடைய வீடியோக்களை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.